இன்னைக்கு நடந்த விஷயங்களை குறித்து உன் உள்ளம் ரொம்ப வேதனைப்படுகிறதோ, யூ ஃபீல் வீக், இப்போ ஒரு வார்த்தை நீங்க சேர்த்து சொல்லணும், நான் வீக்காக தான் இருக்கேன், ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறேன், எப்போ நான் பலவீனம் என்று சொல்லுகிறேனோ அன்றைக்கு உங்க பலன் என்னில் பூர்ணமாய் விளங்குகிறது. கரங்களை உயர்த்தும் போது நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் புது பலனை தருகிறார். மீண்டும் எழுந்து நீங்க முடிப்பீங்க. And I am not weak tomorrow, I am weak today. இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை, என்னைக்குமே அதில் நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லலை. உன் சம்பளை சிங்காரமாய் மாற்றுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரை கர்த்தர் நீக்குவார். மீண்டும் எழுந்து நீங்க பிரகாசிப்பீங்க. Because I am still anointed, என் தலைமேல வச்ச எண்ணெயினுடைய வல்லமை இந்த உபத்திரவத்தில் என்னை கைவிடாது. அந்த கிருபை என்னை தாங்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கருணை பெரியவனாய் மாற்றும். Today I am weak, but I am still anointed. ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கும். நாளையின் வெற்றிகள் உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கு. கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் நீங்களே உங்களை பலப்படுத்துங்க, நீங்களே உங்களை திடப்படுத்துங்க. எழுந்து நிற்க முடியல பாஸ்டர், இருக்கிற பலத்தோடு எழுந்துரு, இருக்கிற பலத்தோடே போ. இன்னைக்கு கர்த்தரும் சார்பில் யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு இல்லைன்னு நினைச்ச விஷயம் நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இன்னைக்கு தான் இல்லை, நாளைக்கு கர்த்தர் அதை செய்து முடிப்பார். சீக்கிரம் உங்கள் சாட்சிகள் எழுதி முடிப்பீர்கள். நான் நம்புகிற 2023 22 சாதிக்காதவைகள் எல்லாம், யுத்தங்களை எல்லாம் 23 ஜெயமாய் முடிப்பீர்கள். ஒன்று கூட நீங்கள் தோற்க மாட்டீர்கள், நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. This day I am weak, but I am still anointed. உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த சத்தம் கேட்ட எல்லா நபர்கள் மேலும், எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் உங்க விசுவாசத்தின் வல்லமை வந்து இறங்கட்டும். ஒவ்வொருவரும் எழுந்து மீண்டும் சாதிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொஞ்சம் உள்ளம் உடைந்து போனது உண்மைதான், ஆனால் எழுந்து மீண்டும் கட்டுகிற ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கன வேண்டி ஜெபிக்கிறோம். யாருக்கும் திறக்காத வாசலை திறந்து கொடுங்க, பெரிய வாசல்களை திறந்து கொடுங்க, வெற்றியோடு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.